புனிதமான ஆத்மாக்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அந்த சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பழக்கம் இருக்கணும். அப்போ தான் காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தியான பயிற்சி செய்யுங்க. அதுக்கடுத்து காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பணும். அப்போ தான் உங்களால் இதை செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்தில், பீச், பார்க், இல்லாத மொட்டை மாடி, எங்கேயாவது நல்ல காற்றோட்டமான இடத்துல ஒரு விரிப்பான் போட்டு விரித்து அது மேலே நின்றுக்கணும். குறைவான ஆடைகளை அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். காற்று உங்கள் மேலே டச் பண்ணி போகிறத ஃபீல் பண்ணுங்க. முழு கவனம் காற்று மேலே மேட்டு வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காற்று எந்த திசையில் வருது, காற்றினோட ஈரப்பதத்தை நன்கு உணருங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, உள்ளங்கையை வானத்தை பார்த்தவாறு வச்சுக்கணும். காற்றோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் உட்காந்துக்கணும். காற்றினோட ஈரப்பதத்தையும் காற்று எந்த திசையிலிருந்து வருது அதை உள்ளங்கையில் உணரணும். இந்த நிலையில் காற்றை கவனிக்கும் பொழுது காற்றுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். காற்றும் நீங்களும் ஒன்று, ஒரே வைப்ரேஷன் ரேட் உங்களால் உணர முடியும். அப்படி உணர முடியாதவங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் சொல்லித்தரேன். காற்றோட கனெக்ஷன் உணர முடியாதவங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் சொல்லித்தரேன். காற்றோட கனெக்ஷனை உணர முடியாதவங்க நான் சொல்கிறத மனசுக்குள்ளே சொல்லுங்கள். காற்றுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை என்னால் உணர முடியும் அப்படின்னு ஒரு சிறிய இடைவெளி விட்டு மனசுக்குள்ளே நாக் ஆடாமல் சொல்லுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களோட காற்றோட கனெக்ஷனை உணர முடியும். அதுக்கடுத்த ஸ்டெப்பு என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை விரல்களை சுருக்கும் பொழுது காற்று உள்ளே வருவதைப் போலவும், விரல்களை விரிக்கும் பொழுது காற்று வெளியே வருவதைப் போலவும் உணர முடியும் உங்களால். அப்படி உணர முடியாதவங்க கற்பனை செஞ்சுக்குங்க. இந்தமாரி செய்யும்பொழுது மனதில் வேறு எண்ணங்கள் தோன்றாமல் பார்த்துக்குங்க. காற்றில் அசையக்கூடிய பொருள்களை ஏதாவது எடுத்துங்க. ஃப்ளவரு, ஃப்ளாக், ஏதாவது ஒன்று எடுத்துங்க. காற்றோட்டம் வசதி இல்லாத ஒரு ரூம் எடுத்துங்க. அந்த ரூமில் காற்றை அடிக்கக்கூடாது. ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு பொருளை தொங்க விட்டு நான் சொல்ல பயிரக்கூடிய பயிற்சிகளை செய்ய வேண்டும். விரல்களை சுருக்கும் பொழுது உள்ளங்கையில் காற்று உள்ளே வரும். விரல்களை விரிக்கும் பொழுது உள்ளங்கையிலிருந்து காற்று வெளிவரும். விரல்களை சுருக்கும் பொழுது 3 வினாடிகள் அப்படியே வைத்துவிட்டு பிறகு காற்றை வெளிவிடவும். இவ்வாறு செய்யும் பொழுது அந்த பொருள் ஆடிவிட்டால் நீங்கள் 3rd ஸ்டெப் பயிற்சியை முடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இல்லை என்றால் முதல் பயிற்சியிலிருந்து 3ஆம் பயிற்சி வரை மீண்டும் செய்யவும். பிறகு 4ஆம் பயிற்சிக்கு வரலாம். 3ஆம் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே 4ஆம் பயிற்சி செய்ய வேண்டும். 4ஆம் பயிற்சி சற்று கடினமான பயிற்சி. காற்றில் ஆடும் ஒரு பொருளை உங்கள் கைகளை நீட்டி உங்கள் கையின் காற்றின் சக்தியை வைத்து அதன் எதிர் திசையில் அந்த பொருளை ஆட வைத்தால் நீங்கள் காற்று சக்தியை முழுமையாக பயிற்சி செய்துவிட்டீர்கள் என்ற அர்த்தம். அதன் பிறகு காற்றை முழுமையாக உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அனைவருக்கும் நன்றி.